ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் திரையுலகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ரஜினி கமல் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய நடிகர்களாக இருந்துகிட்ருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ஸோ அவங்களையே வந்து மிஞ்சக்கூடிய அளவில் அவங்கள விட அதிகமாக சம்பளம் வாங்கிய ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் யார், அவர் பற்றி என்ன விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது பல வருஷமாக ரஜினி கமல் ரெண்டு பேரும் தான் வந்து தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத இடத்த வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது இளம் நடிகர்கள் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு உண்டான மவுஸ் வந்து குறையவே இல்லைங்க. அதே மாதிரி தான் 80s மற்றும் 90s காலகட்டத்திலையும் இவர்கள் வந்து ரெண்டு பேரும் நம்பர் ஒன் ஹீரோவாக வளம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போது இருந்த விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக் போன்ற பல நடிகர்கள் வந்து போட்டிக்கு இருந்தாலுமே சம்பள விஷயத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேச்சுகளும் இருந்தது. அந்த வகையில் கமல் 90s காலகட்டத்தில் ஒரு படத்துக்காக மேக்ஸிமம் 50 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருந்திருக்காருங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் 50 லட்சமா அப்படின்னு எல்லோரும் வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதே போல தான் ரஜினி அவர்களும் பார்த்திங்கன்னா 70 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருந்திருக்காரு. இப்போது ஒரு சில படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுனாலே போதும் நடிகர்கள்லாம் தன்னோட சம்பளத்தை தாறுமாறாக ஏற்றிடுறாங்க. இதனால் கஷ்டப்படுறது யார் அப்படின்னு பார்த்தா தயாரிப்பாளர்கள் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதுலேயும் டாப் ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலேயே வாங்குறாங்க. 100 கோடியோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நடிகர் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் கேட்டால் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்பிதான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்திருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் நினச்சி பாருங்கள், 1 கோடி ரூபா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் ரஜினி கமலை ஓரங்கட்டுற அளவில் வந்து 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கி எல்லாத்தையும் வியக்க வச்சுருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஒரு தயாரிப்பாளராக அறிமுகமாகி ஹீரோவாகவும் பட்டய கலப்பிய நம்ம ராஜ்கிரண் அவர்கள் தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா என் ராசாவின் மனசில் திரைப்படத்து மூலிமா வந்து ஹீரோவாக களமிறங்கினார். அதுக்கப்புறம் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தப்போ தான் அந்த படத்துக்காக 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த டைமில் அவர் அங்கே இருக்க சுற்றி இருக்க திரையுலகினர்கள் எல்லாருமே ரொம்பவே அவரை வந்து வியந்து பார்த்தாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த அவர் 10 படங்களில் ஹீரோ அப்படிங்கிற ஒரு லெவல்லேருந்து ஒரு குணச்சித்திர நடிகராக வந்து மாறிட்டார். என்னடா இது, இவருக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதாவது 1998 இவர் வீர தாளாட்டு அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில வருடம் வந்து எந்த படத்துலையுமே நடிக்கலை. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலோட மவுஸே வேறு லெவலில் ஏறிடுச்சிங்க, அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 பாலாவோட இயக்கத்தில் வெளிவந்த நந்தா திரைப்படத்தில் ராஜ்கிரண் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருந்திருப்பார். திடீர்னு அவர் இப்படி ஒரு கேரக்டரில் நடித்ததே வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்திச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி சில கேரக்டர்லாம் நடிச்சிட்டு வந்தார். ஸோ இதுக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சண்டைக்கோழி, முனி அப்படிங்கிற அந்த படத்தெல்லாம் வந்து அவளுக்கு வந்து ஒரு பிராண்டாக வந்து கிரியேட் ஆச்சு. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமும் பேசப்பட்டதுனே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும் போது அவ்வளோ பெரிய நடிகராக இருந்தவரும் இப்படி கீழே வந்துட்டார் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அப்பப்போ நடக்கிறது தான். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.